ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக என்ன நியூஸ் போய்கிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு சதீஷ், அப்புறம் சந்தானம், அப்புறம் மாரிமுத்து, இப்போ விக்கி. உனக்கே கஷ்டமா இல்லை இதெல்லாம்? உனக்கு தேவையா? இந்த விக்கி என்ன பண்றாரு? பூக்கடையில வேலை பாக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட? தெரியாது தெரியாது தெரியாது. தெரியுது ஒருத்தனை ஏமாத்தனம்னா அவன்கிட்ட கருணையை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். ஓஹோ, அந்த அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் இது. நல்லா இருக்கடா அவங்க மைண்ட் வாய்ஸ். எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எப்படி மேம் தம்பி நடப்பாங்க? அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ் பத்தி பார்க்கலாம். இந்த அம்மா வந்து ஈரோடு மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவங்க. இந்த அம்மாங்கிறது வந்து புனிதமான வார்த்தை, அதனால் வந்து நான் அதை வந்து வாபஸ் வாங்கிடுறேன். இதை ஆண்டின்னு சொல்லலாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்து திருமணம் பண்ணி ஏமாத்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து 40 மேற்பட்ட காஜி அங்கிள்ஸ்கள், யார் யார் பொண்ணு கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள ஷீட் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மேட்ரிமோனியல் சைட்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து வரம் தேடுற மாதிரி போய் அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அவங்கள கல்யாணம் பண்ணி 3-4 அந்த மாதிரி வாழ்ந்துட்டு அப்புறம் என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் சேர்த்து இவங்க வந்து ஆட்டையை போட்டு அப்படியே கிளம்பிடுறது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இதே வேலையாகவே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள், தொழிலதிபர்கள், அப்புறம் வந்து சர்வேயர்ஸ், டாக்டர்ஸ், அப்புறம் வந்து டிஎஸ்பி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து எப்படி இந்த வந்து இந்த அம்மாட்ட போய் ஏமாந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எல்லாமே காஜி அங்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இந்த அம்மா வந்து ஷீட் பண்ணி அவங்கள ரொம்பவே ஏமாத்திருக்கு. ஆகவே நம்ம வந்து இப்போ ஒரு டீ கடைக்கு போனோம்னா கூட, நம்ம வந்து ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட அந்த காய்கறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதனமாக பார்த்து பேரம் பேசி வாங்குவோம். இவங்க வந்து நம்மளோட வந்து லைஃப் லாங் ஜேர்னி பண்ண போகிறவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வந்து இந்த காஜி கேர்ள்ஸ் வந்து ஏமாந்தாங்க? இந்த ஒரு நாள் சுகத்துக்காக வந்து ஏமாந்து அவங்களோட வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க நண்பர்களே. ஸோ காஜி கேர்ள்ஸ்களே, இந்த மாதிரி போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், அப்புறம் வந்து ரொம்பவே நீங்கள் வருத்தப்படுவீங்க. அடுத்து வந்து நம்ம இந்த மேரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த மேரேஜ் வந்து கிட்டத்தட்ட 1 மேலே நடக்குதுங்க, ஒன்றுமே புரியல. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எதை பார்த்தாலுமே வந்து இவங்களோட நியூஸ் தான் வந்து நிற்கிது. நியூஸ் பேப்பர் எதை பார்த்தாலுமே இவங்களோட நியூஸ் தான். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வந்து இவங்களோட மேரேஜில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஆஸ் வெல் அஸ் வெளிநாடு எல்லாத்துலேருந்தும் ஏகப்பட்ட பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் வந்து இவர் வந்து இவ்வளோ செலவழித்து பண்ணணுமா? அவர்கிட்ட காசு இருக்குது, பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எதுக்கிட்ட எங்கள்கிட்ட வந்து நீங்கள் காசை வாங்குறீங்க? எங்கள்கிட்ட வந்து காசை வாங்குறது, அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரீசார்ஜ் அமௌண்ட்டை இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் மேரேஜை வந்து கோலாகலமாக நடத்துவீங்க. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு ஸ்கூல் கட்டலாம், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஏழை மக்கள் இவ்வளோ பேரோ இருக்கிறாங்க அவங்கள படிக்க வைக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல. காசு வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தன்ட்ட மாறும். உலகம் வந்து ஒரு வட்டம், என்றைக்குமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதனால் காசை வந்து பார்த்து செலவழிங்க, சரிங்களா? பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கத்தானே போகிறோம். இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா நண்பர்களே? இதை பற்றின இந்த மேரேஜ் பற்றின கமெண்ட்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தலைவர் வந்து கறி வெட்டிக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள், நல்லா வெட்டுறாப்புல கறி. இப்போ வந்து தர்பூசணி சாப்பிட்றாரு. இப்போ வந்து கழுத்து வலி, பாவம், ஐயோ பாவம். முறுக்கு சாப்பிட்றாப்புல பாருங்கள்,
சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி எப்படி சூர்யா சார் உங்க ரீல் பார்த்தாரு, இது ஏகே கிட்ட கொண்டு போய் நாங்களே சேர்க்கிறோம் சார், கண்டிப்பா அவரை பார்க்க வைக்கிறோம். இப்பதான் பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நாள் ஆக ஆக அது ஆக்டர்ஸ்க்கே ஒரு டஃபை கொடுக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இப்போயே நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்து மறந்து போய் தான் இருப்பாங்க, என்னடா அவன் சிங்கிள் சூட்டுன்றான், டீன் படிக்கிறான், நீங்கள் சொன்னாப்பில் எங்கே இருந்தான் இவ்வளோ நாளா, அந்த மாதிரி தான். அடுத்து வந்து இவரோட வீடியோ, இப்போ வந்து நம்ம இன்ஸ்டா திறந்தாலே இவரோட வீடியோ தான் வந்து நிற்கும். இவர் எப்படின்னா, இவரை வந்து இவரே வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிடுவார். இவர் போடுற வீடியோ ஃபுல்லாக அவ்வளோ முக்கையாக இருக்கும். இவர் வந்து ஆக்டிங் கிங்கு, நான் சிவாஜி கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பீத்திக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்காங்களே, இந்த கலாட்டா பிஹைண்ட் வுட்ஸு, இந்த மாதிரி சேனல்லாம், இந்தியா கிளிட்ஸ், இந்த மாதிரி சேனல்லாம் வந்து இவனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து சொல்கிறான், நான் சிவாஜி கமல் ரஜினிங்கிறான், ஒரே ஷாட்டில் வந்து எல்லா டேக்கையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை போட்டு தெரிஞ்சுக்கிட்டுருக்கிறான். இவனை வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்றங்கிற ரேஞ்சுக்கு இவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம காலேஜில் இப்போ நம்ம படித்தோன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கேங்கில் இருக்க ஒருத்தன் வந்து அவன் வந்து மொக்க பீஸாக தான் இருப்பான், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, டே மச்சான் நீ நல்லா நடிக்கிறடா, அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவாங்க. அந்த கேட்டகரியில் உள்ள பையன்தான் இவன். இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக அவனை நம்ம நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தயவு செய்து மக்களே அவனை வந்து நிறுத்த சொல்லுங்கள், முடியல நம்மளால். டேய் நம்மளாம் யாரா பாப்பா, பொண்ணுங்கனா பார்ப்பாங்க, நம்மளாம் யார் பாப்பா? ஹாய் வணக்கம், நான் வந்து டெம்பரரியா வந்து ஆளும் மண்டையும் ஆளே ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்காங்க, செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்கு, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். சரியா, உங்களோட வேலை வந்து எங்கேயும் போக கூடாது, சாப்பாடு ஃப்ரீ உங்களுக்கு, சாப்பாடு சொல்றேன் உங்களுக்கு வந்துடும். 2000 ரூபாய் கொடுக்குறேங்கிறான். ஓ, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்து ரொம்பவே கவனமாக இருங்க. இவன் வந்து கத்தி சட்டை போட ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போமா இந்த மாதிரி பசங்க தான் வந்து இன்ஸ்டாவில் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு வராங்க, அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்களை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இதை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவே அவங்க தொல்லை தாங்க முடியலை, லீகலைஸ் பண்ணால் அவ்வளோதான், ஒரு மக்களையும் வாழ விட மாட்டீங்க, எல்லாரையுமே அந்த மாதிரி மாத்திருவீங்கடா டேய் காவாலி பசங்களா. சி யாப்பா டேய், சாப்பிட்டு இருக்காங்கடா, சாப்பிடும்போது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இது பசங்க தங்கியிருக்குது, அப்புறம் இந்த ஹாஸ்டல் இந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், அதுவும் ஒரே ரூமுகள் இருந்தால் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். போலீஸ் ஜனங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா நடந்துக்கிறாங்க மேடம், பைக்ல போகும்போது அடிக்கிறாங்க சொல்லுப்பா, பயப்படாத. போலீஸ் எல்லாம் எப்படிங்க அப்படி டக்குன்னு சொல்ல முடியும், நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க சார், போலீஸ் எப்படி நடந்துக்கிறாங்க? தடியில போட்டு புலகிறாங்க மேடம், போகும்போதுல 50 கொடு 100 கொடுன்னு உயிரை வாங்குறாங்க. இந்த மாதிரிதான் வந்து ஏத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராவது இந்த போலீஸ் இந்த மாதிரி வந்துட்டா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, அவங்களோட சுயரூபத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. So, be careful, friends. நான் பயப்பட மாட்டேன். என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன், போகணும். படு படு சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, நீ சொல்லு, நானும் சொல்றேன், கொஞ்சம் கூட அடங்கலன்னு சொல்றேன். எங்க அப்பா பிள்ளை, எங்க அம்மா பிள்ளை அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாது, இங்கதான் போகணும், இங்க போகணும், உச்சா இங்க போகணும், முடியாது.
ஏ சரியான சுட்டி பையனாக இருக்கான். ஓ டீச்சரை என்ன மிரட்டு மிரட்டுறான் இந்த வயசுலே, சின்ன பையன் அதனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல. சின்ன பையனாக இருக்கிறதே ரொம்பவே ஒரு ஆனந்தம்தான். வயசு ஆக ஆக தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. உச்சா போகணுமா, இங்கே போக மாட்டாராம், வீட்டுக்கு தான் போவாராம், இங்கே தூங்க மாட்டாராம், வீட்டில் தான் போய் தூங்குவாராம். எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. கியூட்ரா தம்பி, கியூட்ரா. ஆமாம், இவர் அப்படி என்ன சொசைட்டிக்கு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இவரை சொல்லி குத்தம் இல்லை, இவரை வந்து கூப்பிட்றாங்களே கெஸ்ட்டாக, அவங்கள சொல்லணும். இந்த மாதிரி ஆட்களால் வந்து ஏகப்பட்ட பையங்களும் பொண்ணுங்களும் வந்து சீரழிகிறாங்க. டே உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுனா பெரிய பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸை கூப்பிடுங்க, அப்புறம் வந்து நம்ம சமுதாயத்தில் முன்னுதாரணமாக இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடுங்க, மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க கூப்பிடணும். இந்த மாதிரி இந்த வீடியோவை போட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் தயவுசெய்து திருந்துங்க காலேஜ் நடத்துகிறவங்களே. நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.